சார் கொஞ்சம் பேக்ல நிக்கணும் சார்
இன்றைக்கு பல உங்களுடைய ஆதரவும் கூட உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாத்தையும் மேல இப்ப இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அந்த படத்தை வெளியிடுவதற்கு இன்றைக்கு நாளை முதல் ரிசர்வ் செய்யப்படும் என்று விளம்பரம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கட்டத்திலே அன்றைக்கு தடை உத்தரவு பெறுவதற்கு முன்பு நான் பத்திரிகையாளர்களை சந்தித்ததற்கு பிறகு மீண்டும் உங்களை சந்தித்து அந்த இடைப்பட்ட நேரத்திலே அன்னைக்கு அந்த செய்தியை போட்டு எனக்கும் என் மகன் சிலம்பரசனுக்காகவும் இந்த வாழு திரைப்படத்திற்காகவும் செய்தி வெளியிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு மீண்டும் இந்த படம் இந்த எல்லாமல்ல இறைவனோட அருளால இந்த ஆகஸ்ட் 14 வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன் என்பதை உங்கள்கிட்ட இன்னைக்கு தெரிவிச்சிருக்கேன். நன்றி. அது இப்ப ஒரு முதல்ல ஒரு கருத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். இதை நீங்க கேட்டதுக்கு நன்றி. சில பேரு அதை விஜய் சார் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் எனக்கும் என்ன இதுங்கிறத நான் வந்து சொல்றேன். சிலம்பரசன் பொறுத்தவரையில் அவர் அஜித்துடைய தலை அஜித்தோட ரசிகன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை மட்டுமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் இன்னொன்றையும் தெரிஞ்சுக்க வச்சுக்கணும். உங்களுக்கு குறிப்பிடுறேன், வேலாயுதம் திரைப்படத்துல ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில டிடிஆர் ஒருவர் நான் திரையரங்கத்துல பாக்குறேன். டிடிஆர்கிட்ட போய் கேட்பாரு டிடிஆர் என்ன நான் தாடா பிட்டு நான் தான் டிடிஆர்னு. அது விஜய் சார் சொல்லுவாரு எனக்கு டிடிஆர் தான் தெரியாது, எனக்கு டிஆர் தான் தெரியும், நான் டிஆரோட ரசிகன் சொல்லுவாரு. நான் டிஆரோட ரசிகன் சொல்லக்கூடிய அளவுக்கு அதுவும் திரைப்படத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் படைத்த ஒரு நடிகராக நான் வந்து என்ன ஒரு என்னோட ரசிகன் சொன்னதுக்கு உடனே நான் எனக்கு எந்த விதமான தலைக்கணும் ரொம்ப சாதாரணமானாரு அப்படி சொல்லக்கூடிய அந்த விஜய் அவர்களை பற்றி நான் எனக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு தனியன. அந்த மரியாதைக்கு ஒரு மெயின் காரணம் நான் வேட்டக்காரனா புலி உருமுது புலி உருமுது அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த புலி உருமுது புலி உருமுதுன்னு படத்துல பாட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல தமிழ் மனம் படைத்த ஒரு பையன்றதுனால எனக்கு விஜயை பிடிக்கும். என்னை என்னுடைய திரைப்படங்கள்ல வர மாதிரியே திருப்பாச்சி படத்துல பாத்தீங்கன்னா சிஸ்டர் சென்டிமெண்ட் வைப்பாரு. அப்ப சொல்லிட்டு இது பேரரசு என்னுடைய நண்பர் உங்களை மாதிரியே விஜய் சாரும் சிஸ்டர் சென்டிமெண்ட் விரும்புவாரு. அவர் கிட்டத்தட்ட உங்களோட ஃபேன் சொல்லும் போது இப்படி பல பேருடைய கருத்துல விஜய் பத்தி எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்த காரணத்தால இந்த செய்தியெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வேணா வெரிஃபை பண்ணீங்க. ஜூலை மாசம் இப்ப வந்து பட வெளியீடுலாம் ஜூலை நடக்குது. ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே நானும் என் மணி உஷா ராஜேந்திரும் விஜயுடைய தயார் ஷோபா அவர்களும் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களும் நாங்க 10 நாள் மலேசியால இருந்தோம். ஆஸ்ட்ரோ வானவில் வெள்ளித்திரை விண்மீன் அந்த 3 டிவியில் அந்த ஒரு ஆஸ்ட்ரோ வானவியலோட அந்த தொலைக்காட்சியில இன்டர்நேஷனல் சூப்பர் ஸ்டார் ஒரு நிகழ்ச்சி வருது. அதுக்கு நான் ஒரு ஜட்ஜி, நான் கடந்த முறையும் அதுக்கு ஜட்ஜா இருந்தேன். இந்த முறை இன்டர்நெட் கடந்த முறை சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சி, இந்த தடவை இன்டர்நேஷனல் சூப்பர் ஸ்டார் ஜட்ஜி. நான் ஒரு ஜட்ஜி, விஜயோட அம்மா இருக்காங்களே ஷோபா அம்மாவும் ஒரு ஜட்ஜி, இன்னொரு ஜட்ஜா சத்யா வந்திருந்தாரு. நாங்க 10 நாள் அந்த ஷோக்கு போற நேரத்துல அங்க தங்கியிருந்தப்ப எங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் இடையில ஒரு நட்பு வளர்ந்தது. அந்த 10 நாள் அங்க நாங்க தங்கியிருந்தோம். ஒரே ஹோட்டல்ல தங்கியிருந்தனால காலையில ஒன்னா சாப்பிட போறதுல இருந்து ஆரம்பிச்சு மத்தியானம் போறோம் ஷோக்கு போறதுல இருந்து எல்லாமே அது மட்டும் இல்ல அங்க போய் 10 மலை எம்பெருமான் முருகனோட கோயிலுக்கு போற வரைக்கும் எஸ்எஸ்ஆரையும் ஷோபா அம்மாவையும் 10 மலை முருகன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போன வரைக்கும் அவங்களோட சேர்ந்து நான் டிராவல் பண்ண காரணத்தால அந்த ஆஸ்ட்ரோ நிகழ்ச்சியில அந்த வானவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நான் ஜட்ஜா இருந்தப்ப இளைய தளபதி விஜயை பத்தி அவ்வளவு மனம் திறந்து என்னுடைய கருத்துக்களை நாங்க பதிவு பண்ண அது மலேசியாவில் ஒரு பெரிய பாதிப்பை ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா எஸ்எஸ்சி மனம் வந்து அவங்க அம்மாவும் தனக்கு ஒரு நடிகன் இருக்கும் தன்னுடைய வீட்டில் ஒரு நடிகன் ஒரு கலைஞன் இருக்கும் போது இன்னொரு நடிகரை இன்னொரு கலைஞரை இப்படி மனமோந்து பாராட்டிய ஒரு அப்பாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது நான் வெள்ளை உள்ளம் படைத்தவனாக இருந்தனால ஒன்னு சொன்னேன், ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும் சொல்லுவாங்க, நான் இருக்கிறத சொன்னேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இதை பதிவு பண்ணியிருந்தேன். இதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுன்னு நான் சொன்னப்ப இந்த படத்துக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சதி வலையை பின்னப்படுகிறது என்று சொன்னப்பட்டதற்கு பின்னால் நான் பேட்டி கொடுத்தேன் ஊடகத்தில். ரொம்ப நாளா நீங்க அதை போட்டிருந்தீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு அத்தனை நன்றி. அதை போட்டதற்கு பிறகு
பல பேர் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அதுவும் 17 ஆம் தேதி பர்மன் சொன்னேன், அதுவும் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லிட்டு அத்தனை பேர் பிரைஸ் அல்லாஹ் பிரைஸ் அல்லாஹ்னு சொல்லிட்டு அத்தனை கிறிஸ்டியன் தோழர்கள் உங்களுக்காக ஸ்ரீராம ஜெயம் எழுதுறோம், உங்களுக்காக ராகேந்திராட்ட ப்ரே பண்றோம் அப்படின்னு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆந்திராவில் கூட ரிலீஸ் பண்ணேன். பொதுச்சனமா இருக்கிறவங்களா இப்படி பண்ணும் போது அந்த பிரச்சனையில நான் தமிழகம் தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ திரைப்படம் ரிலீஸ் பண்ணிருக்கேன். ஆனா அன்னைக்கு இருந்து சினிமா காலகட்டம் வேற. அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், இன்னைக்கு சினிமா ரொம்ப சிக்கல் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கு. பல பெரிய 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 சூப்பர் ஸ்டாரா நடிச்ச படங்களுக்கு, பெரிய பெரிய நட்சத்திரங்கள் நடிச்ச படத்துக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் வருது. இன்னைக்கு சினிமா தியேட்டர்கிட்ட போய் கொண்டு போய் படத்தை சேர்க்கறதுக்கு முன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரும் கிடையாது, திரையரங்குகிட்ட எம்ஜியும் வாங்க முடியல, எதுவும் பண்ண முடியல, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில சினிமா சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் பல கட்டத்துல விளக்கிட்டேன். இப்பவும் சொல்றேன், ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டரா இன்றைக்கு சினிமா பழைய சினிமா இல்லை. நான் டிஸ்ட்ரிபியூட்டராக 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒஸ்தி வெளியிடும் போது இருந்த சினிமா கூட இன்னைக்கு இல்ல. இவ்வளவு கஷ்டமான இந்த சூழ்நிலையில ஒரு மனிதன் நான் சம்பாதிச்சு பல கோடி சொத்து வைத்திருந்தாலும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா அத்தனை கோடி புரட்டி தேட்டர்காரங்க முன்ன மாதிரி எம்ஜிலாம் தரதுல பணத்தை கொண்டாந்து கொடுக்கறதுக்கு சூழ்நிலை இல்லை இன்னைக்கு சினிமால. அப்ப எல்லா மூலதனத்தையும் புரட்டி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா நான் ரிலீஸ் பண்ணா போராடி கொண்டிருந்த போது இவன் போராடுகிறானே, அதுவும் இந்த படத்தை வெளியிடாமல் இருக்கிறதுக்கு இத்தனை பேர் சம்பந்தா சம்பந்தம் இல்லாத வழக்கு. ஒரு இது நம்மால என்ற படத்துக்கு ஒருத்தட்ட வந்து நான் செங்கல்பட்டு ஏரியா மேல ஒரு 2.5 கோடி வாங்கியிருந்தா அவங்க வந்து இந்த படத்தை வாழு படத்தை சிம்பிள் சினி ஆர்ட்ஸ் வாழு இது நம்மாடு படத்துக்கு வாங்கின பணத்தை செலவு பயில் இல்லாம வாழு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றாங்க, இந்த படத்துக்கு தடை என்று ஒரு வழக்கு. சிலம்புக்கு நான் ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன், அந்த அட்வான்ஸ் வந்து அவர் படத்தோட தேதி இது பண்ணல, வாழு படத்துக்கு தடை வேணும் ஒரு வழக்கு. நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க, அந்த வழக்கோட லிஸ்ட் வேணா கொடுக்குறேன். அத்தனை சம்பந்தா சம்பந்தம் இல்லாத வழக்குகள் போட்டு அந்த படத்தை முடக்க நினைத்தது யான், அத்தனை வழக்கு இன்னைக்கு தோற்று போயிருக்கு. மேஜிக் ரைஸ் வழக்கு வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க, இன்னைக்கு சிம்பிள் சினிமாஸ் ரிலீஸ் பண்ணுது. மற்ற வழக்குகள் அத்தனையும் கிட்டத்தட்ட 90% வழக்குகள் தோழி பெற்றுச்சு. இதுக்கு காரணம் நான் வந்து தலைக்கணத்தோடு சொல்ல, எல்லாம் அல்ல இறைவன், எங்களுக்காக எல்லாரும் பண்ண பிரார்த்தனை அது மட்டும்தான் எங்களை வெற்றி கெடுத்தது. நீங்க எல்லாரும் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையில இவ்வளவு ஒரு மனிதன் போராடி கொண்டிருக்கிறான் என்று சொன்னபோது எனக்கு ஒரு ஆறுதலா ஒரு மாரல் சப்போர்ட் ஒரு தார்மீக சப்போர்ட் போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய படத்தின் தயாரிப்பாளர் தன்னுடைய பிஆர்ஓவை அனுப்பிச்சு வச்சது இளைய தளபதி விஜய். இது மட்டும்தான் உண்மை. இவ்வளவு பேர் இருக்கும்போது இவ்வளவு பேர் ஒரே ஒரு சிலம்பரசன் என்ற ஒரு நடிகனை கார்னர் பண்ணி டி ராஜேந்தர் வெளியிடக்கூடிய இந்த வாழ் திரைப்படம் வரவிடாம தடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு சக்திகள், இவ்வளவு பேர் ஏன் யாராலோ பின்னணியில் இருந்து இயக்கி இவ்வளவு ப்ராப்ளம் இதுக்கு கொடுக்குறாங்களே என்ன அப்படின்னு நான் இறைவா நீ உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா அப்படியே என்று நான் நினைத்து கொண்டிருந்த போது அந்த மலேசியாவில் 10 மலை முருகன் கோயில் அந்த முருகன்ட்ட வேணும் அந்த முருக பத்தனா நினைச்ச போது அந்த முருகனுடைய அருளால் மட்டும்தான் இறைவனுடைய அருளால் மட்டும்தான் விஜய் அந்த தார்மீக ஆதரவை அந்த மாரல் சப்போர்ட்டை தரன்னு வந்தார். அவர் வந்ததோடு மட்டுமல்லாமல் அவரை வச்சு படம் எடுக்கக்கூடிய குழிப்பட தயாரிப்பாளர் செல்லகுமார் பிடி செல்லகுமார் அதே மாதிரி விஜயோட படங்களை தொடர்ந்து கோயம்புத்தூர்ல வாங்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் காஸ்மோ சிவகுமார் அங்க பாருங்க சிவகுமார் அவரும் சிவனுடைய குமார் யார் முருகன் அந்த சிவகுமார் இவங்க எல்லாம் வந்து கூட நின்று என்ன தனியா நின்று டி ராஜேந்தர் போராடிட்டு இருந்தப்ப அந்த கரங்களும் சேர்ந்து இன்னைக்கு நேத்தி வரைக்கும் பிடி செல்லகுமார் நேத்தி ராத்திரி வரைக்கும் பிடி செல்லகுமார் புலிப்பட தயாரிப்பாளர் செல்லகுமார் தன்னுடைய படம் புலிப்படத்தின் ஆடியோ வெளியீட்டுக்கு முதல் நாள் கூட கடனுக்கு வட்டிக்கு மேல வட்டி போட்டு அத்தனை கோடி அது உடனே நீங்க கேட்கலாம் சிந்து படம் கிடையாது அவருடைய பையனை வச்சு கூட 3 படம் எடுத்துக்கிறார் நிக்கா சக்கரவர்த்தி அவருடைய பையனை வச்சு 3 படம் எடுத்துக்கிறார் அதெல்லாம் பட்ட கஷ்டம் அவருடைய நேரம் அதோடைய கடனெல்லாம் சேர்ந்து அவ்வளவும் வட்டிக்கு மேல வட்டி குட்டி போட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது
இத தீர்க்கிறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விநியோக சங்கத்தின் தலைவர்கிட்ட எல்லாம் பேசி, ஏன் எங்களுடைய விநியோக சங்கத்தின் பெடரேஷன் தலைவராக இருக்கக்கூடிய நம்ம திருச்சி அசோசியேஷன் தலைவர் ராமசுப்பு பாலாஜி ஐயாலேருந்து அவ்வளவு பேருடையும் அவங்களுடைய மாரல் சப்போர்ட்ல எல்லா கடனையும் எவ்வளவு அளவு பறிச்சு யாராருக்கு என்னென்ன செட்டில் பண்ணுன்னு எழுதி வாங்கி அதோட செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருடைய சப்போர்ட்லையும். ஆனால் இதில் இளைய தளபதி விஜய் அவர்களும் அவருடைய புலிப்படத்தின் தயாரிப்பாளர் நம்முடைய செல்லகுமார் அவர்களும் காஸ்மோ சிவகுமார் அவர்களும் அவங்க இதுல இந்த அளவுக்கு நின்று என்னோட இன்னொன்னு இப்ப ஒண்ணும் இல்லை இவ எல்லா எத்தனையோ கோடிக்கு சொத்து வச்சிருக்கேன் படம் ரிலீஸ் பண்ண ஒரு பிசினஸ்னா கடன் பட்டு தான் ரிலீஸ் பண்ணும் சில ஒரு சில அமௌண்ட். இப்ப நான் டி ராஜேந்தர் ஒரு இடத்துல வந்து இந்த படத்துக்காக இல்ல இது நம்மான ஒரு படம் எடுத்துருக்கேன் கடன கூட நின்று செல்லகுமார் கடன் பட்டு அவர் மூலம் நான் கடன் பட்டு நிற்கிறேன் என்பது மட்டுமல்ல காஸ்மோ சிவகுமார் மூலம் நான் கடன் பட்டு நிற்கிறேன் என்பது மட்டுமல்ல நான் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் நம்முடைய பிடி செல்வகுமார் அவர்களுக்கும் காஸ்மோ சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் இன்னும் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணதுக்காக என்னோட டிஆர் இப்படி இங்க வாங்கி தரோம் நீங்க இங்க நில்லுங்க இந்த ஏரியா இப்படி பண்ணலாம் அப்படின்னு நிற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் மேல இந்த படம் வராது வராது வராதுன்னு சொல்லி சில தேட்டு கிடைக்க விடாம செய்யக்கூடிய சில முயற்சிகளையும் மீறி இந்த படம் எப்படி இருந்தாலும் டி ராஜேந்தர் வெளியிட்டுருவாரு அப்படின்னு வாழுதான் போடுவோடு தமிழ்நாடு முழுவதும் காத்திருந்து என் படத்தை இந்த வாழை படத்தை என் மகன் படத்தையும் சில நான் வெளியிடக்கூடிய சிலம்பரசன் நடித்த இந்த படத்தை டி ராஜேந்தர் சிம்பு சீனியாஸ் மூலம் வெளியிடக்கூடிய இந்த படத்தை வெளியிடத்துக்காக எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் இங்க தேவராஜ் சார் கேட்டாரு எத்தனை தினம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 300க்கு மேற்பட்ட திரையரங்குகள் இன்னைய தேதிக்கு இன்னைக்கு அது வரும்னு சொன்ன பிறகு அது இன்னும் ஆல் ஓவர் த வேர்ல்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான திரையரங்குகள்ல இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த சூழ்நிலை உருவாயிருக்குன்னா எல்லாம் உள்ள இறைவனுக்கு மட்டுமே நான் நன்றி. அந்த இறைவனோட அருளால இதற்கு எனக்கு தார்மீக சப்போர்ட்டா வந்த இது யாரெல்லாம் எனக்கு மாரல் சப்போர்ட் இவர்கள் தான் பக்க படமாக உடன் நின்று போராடுவதற்கு இவர்கள் வந்தவர்களை சொன்ன நான் இந்த படத்தை இன்னைக்கு நீ எல்லாத்தையும் மேல கடைசி நேரத்தில் நேர்த்தி கூட அந்த படத்தின் தயாரிப்பாளருடைய இயலாமையின் காரணமாக அவர் வாங்கிய பழைய கடனின் காரணமாக என்ன அவளை நேர்த்தி மறுபடியும் பிரச்சனை இந்த படம் 14ஆம் தேதி வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டப்ப மேலையும் அத்தனை கோடிக்கு இன்னைக்கு ஒரு உத்தம வில்லன் படம் ரிலீஸ் ஆகுனா எவ்வளவு கஷ்டம்னு சொல்ற மாதிரி இந்த சிலம்பரசனோட படம் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு நேர்த்தி அத்தனை கோடிக்கு பிரச்சனை வந்தோம்னா அதையும் என் தலைமையில எல்லாம் இல்ல இறைவன் என்னை காப்பாற்றுவார் இன்ஷா அல்லாஹ் இந்த படம் ரிலீஸ் பண்ணிடும் முடியும் பிரைஸ் அல்லாஹ் ஜீசஸோட அருளால ஆஞ்சநேயரோட அருளால ஆஞ்சநேயருடைய வாடு தான் இது வாடுன்னு டைட்டில் வச்சாலே அது நீளும் சொன்னேன் அதே மாதிரி நீண்டுது வாடு என்றால் நீளும் அதே நேரம் அது ஆஞ்சநேயர் வாடு மாதிரி நீண்டுகிட்டே இருக்கும் நீளும் ஆனால் போர் மூடும் ஆனால் ஒரு நாள் அது அரசாடும் என்று நான் சொன்னேன் சொன்னது மாதிரி இந்த படம் எனக்கு வெற்றி அடையினா எல்லாம் உள்ள இறைவன் இருந்தால இந்த படம் வெற்றி அடையிறதுக்கான இந்த படம் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்துறதுக்கு ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்த ஊடகத்துறை உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து இந்த படத்தில் உள்ள ஏன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நான் என்னால் விளக்க முடியாது நான் அடுத்தவங்க மேலே எந்த குறையும் நான் சொல்ல விரும்பல ஆனால் யார் உதவிக்கு வரலங்கிறத விட யாருக்கு உதவிக்கு அதாவது ஒரு தார்மீக சப்போர்ட்டுக்காவது ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னா அப்புறமா புலிப்பட ஃபங்க்ஷனில் நான் வந்து என்னை வந்தே வர வேண்டும் என்று அழைத்த காரணத்தால் நான் போய் பேசினேன். ஒரு நன்றி ஒரு தமிழன் என்று சொன்னால் அவனுக்கு நன்றி இருக்கணும் முதல்ல மனிதன் என்று சொன்னால் நன்றி இருக்கணும் அதில் மனிதன் தான் மைனு நான் வந்து இன்னைக்கு வெறும் தமிழன் அப்படிங்கிறதுலாம் நான் வந்து மொழிக்கலை அடுத்தது இந்தியன் அதுக்கடுத்து பார்த்தா நான் மனிதன் உலக அளவுக்கில் மனிதன் மனிதனுக்கு மனித நேயம் வேணும் நமக்கு ஒருத்தர் உதவிக்கிற நீட்டுனாக்கா அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கணும். நான் நன்றி கடன் உள்ளவனாக அன்றைக்கு பேசுறது கூட பேர் சில பேர் கொச்சப்படுத்துறாங்க சில பேர் நான் எல்லாரையும் சொல்ல ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன் நான் புளிய பத்தி பேசுறேன்னு சொன்னா நான் ஒரு ஜோதிட ஆராய்ச்சியில் கூட புளிப்பாணி சித்தனுடைய சிஷ்யன் எனக்கு புளிப்பாணியை பிடிக்கும் சிவன் என்று சொன்னால் சிவன் அது அந்த சிவன் யார் உங்களுக்கே தெரியும் விரையுடையோ மறையுடையோ விரையுடையோ நான் மறையுடையோன்
சில பேர் உடனே சில இதுல
இந்த படத்துக்கு வந்து விஜய் சார் வந்து இதா கொடுத்தாரா அதா கொடுத்தா இப்படி கற்பனை வச்சுட்டு ஊதி விட்டு எல்லாம் பண்றதுனாலதான் சொன்னேன். அந்த மாரல் சப்போர்ட் என்பது என்ன? நீங்க என்ன சில பேர் என்ன விஜய் சார் இதுக்கு பணம் கொடுத்தாராமே அப்படின்னா, உண்மையில அப்படி டி ராஜேந்தர் யார்ட்டையும் போய் இனாம்லாம் வாங்கல. அங்க நீங்க இனாம் என்பதை விட அந்த டி ராஜேந்தரை அவர் அவர் என் மீது காட்டி அந்த அவர் என் மீது காட்டிய அந்த அன்பு இருக்குல்ல, ஒரே இனம் அந்த இனத்தை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். ஓரினம் என்பது சினிமா என்ற இனம், சினிமா என்பது ஒரு இனம், சினிமாக்காரன் என்பது ஒரே ஒரு இனம் தானே, அதே மீறி இனமா வர இனம் அல்லாத்து மேல அவருடைய இதயம் அதுதான் அங்க பெருசு. இன்னொன்னு இப்ப நான் சொன்னேன், இப்ப இன்னைக்கு வந்து அவருடைய மூலமா இன்னைக்கு இளைய தளபதி விஜய் வந்து டிஆருடைய இந்த இந்த படம் என்ன அண்ணனுக்கு என்ன பிரச்சனை போய் செல்லகுமார் பாருங்க என்ன ப்ராப்ளம் அவருக்கு பக்கபலமா நின்ன. இன்னைக்கு செல்லகுமார் என்னுடைய பக்கபலமா இருக்கிறான்னு சொன்னா இந்த படத்துக்கு ஏரியா இந்த ஏரியால இவ்வளவு ரூபா வேணும் இன்னைக்கு நாங்க பணம் புரட்டுறோம்னு சொன்னாக்கா கடன்பட்டு தான் புரட்டுறோம். அந்த கடன்பட்டு புரட்டுறதுக்கு கூட பக்கபலமா ஒரு செல்லகுமார் நிக்கினா யாரோட ஆளு? பிடி செல்லகுமார் யாருடைய இது? அதான் கிளீனா சொன்னேன். காஸ்மோ சிவகுமார் யாரு? புலி படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர், விஜயோட கத்தி படத்தின் டிஸ்ட்ரிபியூட்டர் கோயம்புத்தூர்ல. அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இந்த படத்துக்கு வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற கூடிய அளவுக்கு இன்னைக்கு செல்லகுமார் நிக்கிறாருன்னா இந்த பின்னணியை உருவாக்கியது யார்? விஜய். இதை விட என்னால ஓபனா சொல்ல முடியாது. இப்போ சிம்பு வந்து ட்விட்டர்ல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், அஜித் குமார் இந்த படத்துக்கு வந்து உதவி செஞ்சதா சொல்லியிருந்தார், அதை பத்தி சொல்லுங்க. அஜித் அவர் இல்ல இல்ல ட்விட்டர்ல இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தா நீங்க எதுல என்ன இல்ல சமூக சைடுல வந்தது படிச்சு இருக்கு. அந்த பங்குல பேசுறதுல தமிழன் இல்லாத பிரச்சனை எந்த புலி புலி படம் பத்தி நான் வந்து அதெல்லாம் பேசவே இல்லை, நான் பேசவே இல்லை, நான் பேசுவேன். இதுக்கு முன்னாடி விஜய் படத்தை ஒரு நிமிஷம் அந்த மலேசியாவில் அதாவது விடிய விடிய கதை கேட்டு சீது கிராம சித்து பண்ணி கேட்டு இல்லை இல்லை இருக்கேன். மலேசியாவோட 10 நாள் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அவங்க வந்து ஒரு ஜட்ஜி டி ராஜேந்தர் ஒரு ஒரு நிகழ்ச்சி அமுல் சூப்பர் குடும்பத்தை பொறுத்து கூட விஜயை பற்றி இளைய தளபதி விஜயோட டான்ஸை பற்றி பேசக்கூட என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் போகிறேன், போனப்ப விஜய் சார் வந்து அவ்வளோ தூரம் என்னை ரிசீவ் பண்ணி உட்கார வச்சுட்டு என் பையன்ட்ட ஒரு தடவை பேசுங்க அமுல் சூப்பர் குடும்பத்தை ஒரு ஷோ பார்த்துட்டு என் பையன் உங்களோட ரசிகன் ஃபோன் பண்ணி பேசிருக்கிறார் விஜய் சார். ஆக மொத்தம் அப்ப வந்து அந்த ஒரு அமுல் சூப்பர் குடும்பத்தோட நிகழ்ச்சிக்கே ஒரு இம்பாக்ட். மலேசியால நிகழ்ச்சியில அம்மாவே சோபா அம்மாவே ஒரு ஜட்ஜா உட்கார்ந்துருக்காங்க, டி ராஜேந்தர் ஜட்ஜா உட்காந்து விஜய பத்தி அவ்வளவு நல்லா டி ராஜேந்தர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல 10 நாளா இன்னும் சொல்லுவோம்னா பல விஷயங்கள் ஆன்மீக ரீதியா அவங்கள்ட்ட பேசுறேன். 10 நாள் அவங்களோட வேற விஷயங்கள் தான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? 10 நாள் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றேன். ஜோதிட ரீதியா கூட சில கருத்துக்கள் நான் ஜோதிட ஆராய்ச்சி என்ற முறையில சில ஜோதிடமான கருத்துக்கள் கூட சொல்றேன். அவங்க குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு நட்பு ஏற்படவில்லை, அப்ப ஏன் புலிப்படத்துக்கு வர வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டிருக்கலாம், இப்ப மட்டும் ஏன் கூப்பிடறான்னு அதுக்கு ஒரு ஒரு கதை திரைக்கதை வசமத்தை எழுதக்கூடாது சார். அதான் நான் முன்னே சொன்னதுனாலதான் நான் வந்து அமுல் சூப்பர் குடும்ப நிகழ்ச்சி வேணா ரிப்போர்ட் கட்டுறேன். எத்தனை நிகழ்ச்சியில விஜயை பத்தி நான் நல்ல ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேல பணத்தை புரட்டி டி ராஜேந்தர் அத்தனை திரையரங்கு ஷார்ட் நோட்டீஸ்ல நேற்று வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தியேட்டர் கேட்ட இவ்வளவு கோடி திரட்டி ரிலீஸ் பண்ண நினைச்சேன். இப்ப இன்னைக்கு இன்னும் அதிகம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ற பெரிய பொறுப்பை நான் சுமந்துட்டு இருக்கேன். அதனால இனிமேலுக்கு நானே நான் டிசைட் பண்ணிருக்கேன், இன்னுமே நிறைய படங்களை தமிழ் திரையுலகத்துல வெளியிடுறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா சிம்பு சினிமாஸ் களம் இறங்கும். நீங்க எங்க படத்துக்கு வந்து இப்ப வந்து செல்லகுமார் நான் கேட்ட செல்லகுமார்ட்ட புலி படம் ஏதாவது ஏரியா ரிலீஸ் பண்ணுமா, சேலம் சிம்பு சினிமாஸ் ரிலீஸ் பண்ண தயார், திருநெல்வேலி புலிக்கு சிம்பு சினிமாஸ் ரிலீஸ் பண்ண தயார். ஏன்னா எனக்கு பக்க பலமா அவங்க ஒரு 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 மாரல் சப்போர்ட் கொடுத்தா அவங்களுக்கு நான் மாரல் சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் வேற சரி ஏரியா புலி ரிலீஸ் பண்ணுமா அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் இருக்காங்க, அதையும் மீறி எதுக்கு சொன்னா இன்னும் ஃபியூச்சர்ல கூட எங்களுக்கும் விஜய் குடும்பத்துக்கும் இடையில நல்ல நட்பு பாலம் ஏற்பட்டு இருக்குது.
அதை பயன்படுத்தி வேற இன்னும் திரையுலகத்தில் கூட எல்லாரும் அது மட்டும் இல்ல உடனே இந்த நட்புக்காக மட்டும்தான் படம் வெளியிட்டு நினைச்சாங்க. வேற படங்களை கூட வெளியிடுறதுக்கு ரீசன் ஏற்பட்டா நான் இது பண்ணேன். அதுக்கு கூட இது பண்ணதுன்னா எல்லாத்துக்கும் மேல இந்த இதுல சென்னை செங்கல்பட்டு திரைப்பட விநியோக சங்கத்தின் தலைவர் நம்முடைய அருள்பதி சார்ல இருந்து ஆரம்பிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் லத்தீப், அப்புறமா என்னோட இது பண்ண ராமவாசு, இந்த எல்லாத்தையும் இன்னொன்னு இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்காக என் குடும்பமே, நானே, என் மனைவி, சிலம்பரசனுடைய தங்கச்சி ஹைதராபாத்ல இருந்து புறப்பட்டு வந்ததுன்னா அது மட்டும் இல்லை என்னோட கூட பிறந்த தம்பிங்க, என்னோட தம்பிலாம் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என் தம்பி, இப்படி எல்லாரும் போராடும் போது என் தம்பிலாம் அண்ணா உடன் பிறந்த உடன் பிறப்பு என்னோட சொந்த ரத்தம், ஆனா நான் ஒரு தமிழ் ரத்தம் அண்ணா தீராஜேந்தர் அவருக்கு என்ன பிரச்சனை போய் நில்லுன்னு ஒரு தம்பியா வந்த விஜய், இன்னொரு தம்பியா நின்ன அந்த செல்லகுமார், அந்த காஸ்மோ சிவகுமார், மற்றும் எங்களுக்கு ஆதரவு டிடி அத்தனை விநியோகத்துறை தம்பிகளுக்கும் என்னுடைய திரையரங்கு உரிமையாளர்களாக இருந்து என்னோட படங்கள் எங்களோட படத்தை பொழுதாக காத்திருந்த அத்தனை திரையரங்கு உரிமையாளருக்கும் எல்லாத்துக்கும் மேல எப்படியா கஷ்டப்பட்டு படத்தை கொண்டாந்துருன்னு எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ண எங்களுடைய நானும் ஒரு பத்திரிகையாளன் தான், என்னுடைய ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள், பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள், தொலைக்காட்சி துறையை சார்ந்த நண்பர்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இது மேல ரொம்ப ஆப்ரேட் பண்ணாதீங்க. வருங்காலங்களில் சிம்பு